salesman, Shaucha Singh. பெரியோர்களே, தாய்மார்களே, உங்க கவனம் எல்லாம் எங்க? இதோ salesman Shaucha Singh. அட்டகாசமான ஒண்ணு தரும், ஜொலிக்கும் மாயம், சுத்தத்துக்கான சூப்பர் பேக்கெட். யாருக்கு வேணுமோ கைய தூக்குங்க. அது என்னென்ன காட்டுங்க? சுத்தத்துக்கான அனைத்து பொருளும், சோப்பு, ஷாம்பு, அப்புறம் ரெண்டு மாயாஜால பொருள். உன்னால ஜொலிக்கும் தர, இன்னொன்னால கழிப்பற. கழிப்பறே இல்லாத போய் எது ஜொலிக்க வைக்க? ஷாம்புவால உடம்ப ஜொலிக்க வைக்கிற. முகமோ வாடி வத்தலா இருக்கு, அதுல என்ன ஜொலிப்பு கிடைக்கும்? வெட்ட வெளியில மலஜலம் போனா நோய்வாய்ப்படுவீங்க. பைத்தியமா? வெட்ட வெளியில தினமும் காலையில மலஜலம் கழிச்சாதான் ஃப்ரெஷ்ஷா காத்து கிடைக்குது. நகர மருந்தும் கிராமத்து காத்து பட்டா எப்படி வியாதி வரும்? எப்படியா கேளுங்க, சும்மா ஏனோ தானோன்னு சொல்லல. வெட்ட வெளியில மலஜலம் கழிச்சா ஃப்ரெஷ் காத்தோட அசுத்தமும் சேர்ந்து வரும். சீ, அசிங்கமா பேசுறீங்களே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அது கெட்ட பழக்கம். தெரியலன்னா கஷ்டப்படுவீங்க. என்ன கஷ்டம் அண்ணே? நீங்க வெட்ட வெளியில மலஜலம் கழிச்சா அது மேல ஈ வந்து உட்காரும். அதே ஈ அசுத்தத்தை சாப்பாட்டுக்கு கொண்டு வரும். அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நோய் வந்து சேரும். அதாவது மஞ்ச காமல, வயிற்று போக்கு, இப்படி பல நோய்கள் வரும். நோய் வந்தா என்ன நிலைமை சமாளிப்போம்? வரவு எத்தனா, நிவாரணத்துக்கு செலவு பத்தனா. பாட்டெல்லாம் பலமா தான் இருக்கு, நிலைமையை மாத்துங்கண்ண, கழிப்பறையே கட்டுங்க. அப்படியா? இனி நோய் நிவாரணத்துக்கு செலவு ஜீரோ, அப்புறம் நீங்க தான் ஹீரோ. நானா ஹீரோவா? ஆமாங்க, சேமிப்பு இருந்தா உங்க முகமோ ஜொலிக்கும். அப்ப ஆயிடுவீங்கல்ல ஹீரோ. அப்படின்னா தாங்க ஒரு பாக்கெட்டு. இனி கழிப்புற கட்டி அதுலதான் போவேன், நிறைய பணமும் சேமிப்பேன். இப்ப சொன்னீங்கல்ல, அது நூத்துல ஒரு வார்த்தை. மக்கள் நலன் கருதி வழங்குவோர் இந்திய சுகாதார அமைச்சகம்.